அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குடும்ப தலைவி. இன்றைக்கி என்ன என் முகத்தை காமிச்சு பக்கத்தில் இவ்வளோ பாக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த பாக்ஸ்லாம் எதுக்குன்னு நீங்கள் யோசிச்சு வைங்க. அதுக்குள்ளே இதை எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து எதுக்குன்னு உங்கள் கிட்டே சொல்கிறேன். இப்போது நான் எல்லாம் செட்டு செட்டாக பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது ஒரு ஒரு அட்டை பெட்டி உள்ள ஒரு ஒரு பாக்ஸு செட்டு இருக்கும். நடுவில் மூடி கவரு இதெல்லாம் இருக்கும். அது நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வாஷ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே இப்போ பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ சொல்கிறேன் இந்த பாக்ஸ் எல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் காலையில் தேவைன்னிட்டு. எதுக்கு காலையில் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேனல் ஆரம்பித்து ஒரு 2.5 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் சேனல் ஆரம்பித்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலிலையும் சரி என்னுடைய ஃபேமிலிலையும் சரி என்னுடைய சமையல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நார்மலாக ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியில் என்ன சமைப்பாங்களோ அதே மாதிரி தான் நான் வீட்டில் சமைக்கிறத ஒரு சேனல் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் நம்ம போடலான்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் தான் எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். எல்லாருக்குமே ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக உண்மைங்க. என்னோடய வெற்றிக்கு பின்னாடி காரணம் என்னுடைய ஹஸ்பண்ட் தான். அவருக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேனல் ஆரம்பித்து நான் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கும் போது இதில் வருமானம் வரும்னு எனக்கு அப்போ தெரியாது. சரி ஓகே, இனிமேல் நம்ம கண்டினியூவாக போடுவோம், இதில் ஏதாவது நம்ம பேமெண்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு 2.5 வருஷமாக சேனல் ஆரம்பித்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஆனால் எனக்கு வருமானம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த 2.5 இயர்ஸில் ஒரே ஒரு வாட்டி தான் நான் பேமெண்ட் எடுத்தேன். பரவாயில்ல, வாழ்க்கையில் உடனே நம்ம எந்த ஒரு இதையுமே வெற்றியை அடைய முடியாதுன்றது அனுபவபூர்ணமாக நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். அதனால் இதில் பேமெண்ட் வருதோ வரலையோ நம்மளுடைய சந்தோஷத்துக்காக இதில் நம்ம வீடியோஸ் போடுறோம். நான் போட்டுட்டு தான் இருந்தேன். இப்போது அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேனல் நேம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் வச்சார், குடும்ப தலைவின்னு சொல்லிட்டு. அந்த பேர் வந்து நல்லா இப்போது நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேம் ரொம்ப நல்லா இருக்குன்னு என்னுடைய சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பர்சனலாகவும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேமை வச்சே அடுத்த ஸ்டெப்புக்காக நான் ஒரு புது வேலை ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவி ஹோம் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பித்தேன். முதல்ல நம்ம வீடு பக்கத்தில் இருக்கவங்களாம் சின்ன சின்னதாக எனக்கு ஆர்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போ சமையல் பண்ணி அவங்களே பாத்திரம் கொடுப்பாங்க, அதில் நான் போட்டு கொடுத்துருவேன். அது ஒரு பெருசாக எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கடுத்த ஸ்டெப் போகணுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கம்பெனியில் போய் கேட்டிருந்தேன். அவங்க டெய்லி 3 பேருக்கு 5 பேருக்கு 2 பேருக்கு நான் அந்த மாதிரி முன்னால் சொல்லிடுவாங்க, நான் மறுநாள் செஞ்சு எடுத்துகிட்டு போவேன். அதில் அவங்களுக்குன்னு நம்ம தனித்தனியாக பாக்ஸ் வச்சுட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பாக்ஸ்லாம் தனித்தனியாக வாங்கி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் இந்த பாக்ஸ் வாங்கியிருக்கேன். பக்கத்துலேயே யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அவங்க பெரிய பாத்திரம் கொடுத்துருவாங்க, அதில் நான் போட்டு கொடுத்துருவேன். இது நம்ம கொண்டு போய் டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக வேண்டி தனித்தனியாக அவங்களுக்கு பாக்ஸ் வச்சிடணுன்றதுக்காக தான் இந்த பாக்ஸ்லாம் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ காலையில் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் இருக்குது, அதுக்கப்புறம் இது கடலை குழம்பு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் பயிருங்க எல்லாம் போட்டுருந்தேன், கடலை குழம்பு, அதுக்கப்புறம் தக்காளி ரசம், அவரைக்காய் பொரியல். இது மதியானத்துக்கு. காலையிலக்கு 4 இட்லி, 2 மசால் வடை, அப்புறம் கேரட் சாம்பார், தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் வச்சுருக்கேன். இது மார்னிங்கும் ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 3 செட்டு சாப்பாடு, 3 செட்டு குழம்பு ரசம் பொரியல், அதுக்கப்புறம் 3 செட்டு டிஃபனு சட்னி சாம்பார் எல்லாமே 3 செட்டு வச்சுட்டேன். ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே பேக்கில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் 3 பேருக்கு, அது 3 பாக்ஸ் இருக்குது. 4 சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டேக்கு பார்த்தீங்கன்னா, காலையில் சேமியா உப்புமாவும் தேங்காய் சட்னியும், மதியத்துக்கு பருப்பு கீரை கடையலும், உருளைக்கிழங்கு பட்டாணி தொக்கும் செஞ்சுருக்கேன். அப்புறம் ரசம் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இது வந்து 3 பேருக்கு சாப்பாடு சொல்லியிருந்தாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி காலையில் டிஃபனும் லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் பருப்பு தாலும் செஞ்சுருக்கேன். அதுவும் நைட்டுக்கு செஞ்சு பேக் பண்ணிட்டேன். எனக்கு நானே சமையல் பண்ணி பேக்கிங்கும் பண்ணி வீடியோ எடுக்க முடியாதனால சமையல் என்ன செய்கிறனோ அதை வரையும் டைம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டுவேன். அதுக்கடுத்த நாள் மார்னிங், 3வது நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா பொங்கலும் சப்ஜியும் செஞ்சிருந்தேன். அது கூடவே மத்தியான லஞ்சுக்கு மீன் குழம்பு
முட்டை பொடி மாஸ் சாதம் ரசம் வச்சுருந்தேன். அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு தயிர் மோர் வேண்டாம் சொல்லிட்டாங்க, அதனால் எப்போவுமே அவங்க ரசம் தான் கேட்பாங்க, நான் ரசம் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சைடில் முட்டை பொடி மாஸும் ரசமும் கட் ஆகிடுச்சு. இது போல தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன ஆர்டர் சின்ன சின்ன ஆர்டர் வர்றதை கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூவாக செஞ்சிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.